என்று ஹாய் சிஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க சூப்பராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பெஸ்ட் ஆஃப் லக் இதே மாதிரி செம்மையாக ஒர்க் பண்ணுங்க உங்கள் ஒவ்வொருத்தவங்களோட ஒர்க்குமே செம்மையாக இருக்குது போன கிளாஸில் வந்து நம்ம பார்டர்ஸ் பார்த்தோம் பார்டர் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பார்டராக பார்த்தோம் இப்போ வந்து குட்டி பார்ட்ராக பார்ப்போம் அதாவது முன்னே வந்து ஒன் இன்ச்சு ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச்சில் பார்த்தோம் இப்போ நான் ஒரு டூ இன்ச்சில் வந்து ஒரு பார்ட்ரு வந்து போன கிளாஸில் வந்து இதை சொல்ல நினச்சி விட்டுட்டேன் அந்த ப பார்டரை சொல்லிவிட்டு அடுத்து வந்து ஒன் இன்ச்சு ஹாஃப் இன்ச் இந்த ரேஞ்சில் இருக்க பார்டர்ஸ் பார்ப்போம் ஓகேவா எப்போயும் போல் டபுள் லைன் போட்டு அதை போல் பண்ணிட்டேன் கீழே வந்து ஒரு லைன் போடுறேன் இது வந்து எனக்கு மெஹந்தி வந்து அஞ்சு மணிக்கு வீடியோ மார்னிங் எடுத்துகிட்டு இருந்தேன் மெஹந்தி கிடைக்கல இந்த ஒரு மெஹந்தி தான் இருந்துச்சு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு போடவே சரி ஓகே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மெஹந்தி அப்பப்போ வந்து ஏன்னா தீந்துருச்சு அதுவும் இல்லாமல் நமக்கு ஷாப்பில் வாங்குகிற மெஹந்தி கிடையாது இதெல்லாம் வந்து ஆர்கானிக்காக ப்ராக்டிக்ஸுக்காகனு ரெடி பண்ண மெஹந்திஸ் கொஞ்சம் பார்த்து கேர் பண்ணி வச்சுக்கணும் அதுவும் இல்லாமல் தீர்ற ஸ்டேஜில் வந்து எல்லா மெஹந்தியுமே அப்படி தானே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக வந்து இல்லை இனிமே தான் வந்து ரெடி பண்ணணும் அதுக்காக தான் ஓகேங்களா நான் லைன் போட்டுட்டு ரெண்டு லேயர் வந்து ஹம்ஸ் கொடுத்துட்டேன் ஒரு டூ இன்ச் லைனுக்கு கீழே ஒரு லைன் போட்டுட்டு உங்களுக்கு தெரியும் லைன் போட்டுட்டு வர்றேன் இது வந்து லைன் வந்து ஈவனாக இல்லை அப்படின்னா நினச்சிக்காதீங்க நீங்கள் நேராக போடுங்க ஓகேவா எனக்கு மெகன் வந்து செட் ஆகலை எனக்கு எப்படி வந்துச்சோ அந்த மாதிரி போட்டிருக்கேன் நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணுறது ஈவனாக பண்ணுங்கள் ஒரு விஷயம் நான் இப்படி பண்ணுறேங்கிறதுனால இது வந்து கமன் எப்படி சொல்கிறது இவங்க இப்படி தானே சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா நினைக்காதீங்க எனக்கு வந்து ஆறு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேம் நீங்கள் ஃப்ரீ கிளாஸ் எடுங்க மெஹந்தி கிளாஸ் கற்றுக்கணும்னு கேட்டுக்கிட்டதுனால தான் எனக்கு இருக்க பிஸியான ஷெடியூலில் இதையும் எடுத்துகிட்டு இருக்கேன் ஓகே நமக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம் நமக்கு மெஹந்தியில் எவ்வளோ தெரியுமோ அதை சொல்லுவோம்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த அளவுக்கு நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கினேனாவே அவங்க ப்ரொஃபஷ்னலாக போகிற அளவுக்கு செம்மையாக வந்துடுவாங்க ஸ்டார்டிங்கை விட எண்டிங்கில் என்னோடய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு கண்டிப்பாக பார்க்க தான் போகிறீங்க எல்லோரும் பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள் ஹார்ட்டிங் ஷேப்பில் வந்து போட்டு முடித்தாச்சு செகண்ட் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குட்டி குட்டி பார்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம் டீ போடுறேன் நம்ம நார்மலாக ஏபிசிடியில் போடுவோம்ல டீ அதை மேலே ஒரு டீ கீழே ஒரு டீ இந்த மாதிரி தான் போடுறேன் இந்த மாதிரியும் பார்டர் வந்து ரெடி பண்ணலாம் இதெல்லாம் வந்து சீக்கிரம் மறந்து போகாமல் இருக்கும் டக்குன்னு ஒரு டிசைன் போடுறோம் நம்ம ப்ராக்டிகே பண்ணுறோம் ஒரு ஹேண்டில் போடுறோம்னு வச்சுக்கோங்களே டிசைனை பார்த்து பார்த்து போடாமல் போடுறதுக்கு வந்து இந்த ஆல்ஃபாபேட்டு பார்டர்ஸ்னு சொல்லுவாங்க இது மாதிரி வந்து யூஸ் ஆகும் தேடா வந்து இது ரொம்ப பெரிய இதாக போடாமல் நான் ஓன்னு வச்சுக்கோங்களேன் சர்க்கிள் தான் போடுறோம் ஓ இந்த மாதிரி போட்டு ஃபில் பண்ணுறோம் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக போட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு மீடியமாக போட்டு இந்த ட்ராயிங்லாம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒர்க்ஸ் பண்ணாதான் பெரிய பார்டர்ஸ்க்குன்னு ஒர்க்ஸ் இருக்குது அதை அதில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் ஒர்க்கில் பண்ணிங்கன்னாவே போதும் இந்த ஓகே நான் வந்து தனித்தனி பாக்ஸாக போட்டுக்கிறேன் எதுக்காக ரெண்டு ரெண்டு லைன் போடுறேன்னா அப்போ தான் செப்ரேட்டாக தெரியும் ஓகேவா ஒரு லைனுக்கு பக்கத்தில் ஒரு லைன் போட்டு அந்த சதுரத்துக்குள்ளே ஓ போடுறேன் ஓ போட்டு ஃபில் பண்ணிக்கிறோம் பொறுமையாகவே போடுங்க இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தப்பே கிடையாது எக்ஸஸாக வந்து அங்கேனக்குள்ளே கேப் இருக்கிறதுனால அங்கே ஹாஃப் ஓ வந்து போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன் பார்க்க நீட்டாக இருக்கும் ஓகேவா இதில் என்ன ஒரு மிஸ்டேக்னால் நம்ம போடும்போது அந்த ஃபில் பண்ணுறோம்ல சுற்றி அவுட்லைன் அதை கரெக்டாக கொடுக்கலன்னா நம்ம போட்டு டிசைனே மாறி போயிடும் அதை கரெக்டாக மட்டும் கொடுங்க ஓகேவா ஃபோர்த் ஒன்றா வந்து எல் எல் டைப்பை வந்து மேலேயும் கீழேயும் ஃபஸ்ட்டு ஒரு எல் அதை தலைகளில் தான் ஒரு எல் கரெக்டாக ஒன்று தலைகள்தான் ஒன்று இந்த மாதிரி போட்டு பார்டர் வந்து நீங்கள் திக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஹம்ஸு நிறைய டிசைன்ஸ் கொடுத்து மேலேயும் கீழேயும் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் எஸ் டைப்பில் போடுறேன் ஃபிஃப்த்தாக வந்து இது வந்து நம்ம ஆரியில் பானி ஸ்டிச்சாக யூஸ் பண்ணியிருப்போம் கரெக்டாக ஒரு எஸ்ஸு அதே அப்படியே தலைகிழ்தான் ஒரு எஸ்ஸு பானி ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஃபில் பண்ணியிருப்போம் ஆரியில் ஆரியில் ஃபேமஸான ஸ்டிச் இது இதில் வந்து நம்ம பார்டர்ஸ்க்கு ஒர்க் பண்ணிக்கலாம் ஹார்ட் மாதிரி இருக்கும் லாஸ்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு மேலேயும் கீழேயும் அவுட்லைன் கொடுத்துட்டு அதெல்லாம் ஃபில் பண்ணி முடித்ததும் பார்த்தா ஹார்ட் போட்ட மாதிரி இருக்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சிக்ஸ்த்து ஒன்று நான் வந்து எனக்கு மெஹந்தி வந்து வரவே இல்லை சரி முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம் கூன் வந்து வரவே இல்லை சரி ஓகே இருக்கிறத வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோன்ட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன் சிக்ஸ்த்து ஒன்று வந்து லைட்டாக ஒரு லைன் போட்டு ஒரு டாட்டு ஒரு பெரிய லைன் போட்டு ஒரு டாட்டு சின்ன லைன் ஒரு போட்டு ஒரு டாட்டு இந்த மாதிரி தான் வச்சுட்ருக்கோம் ரொம்ப கோட்டை ஒட்டி போட்டுறாதீங்க அதை அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிரும் இன்னும் கொஞ்சம் கோட்டுக்கு கொஞ்சம் மேலேயே போட்டுக்கோங்க கீழே போட்டிருக்க அந்த லைனுக்கு கொஞ்சம் மேலேயே போட்டுக்கோங்க ஓகேவா செவன்த் ஒன்று வந்து ஒரு லைன் போட்டு ஹம்ஸ் போட்டுக்கலாம் ஹம்ஸ் வந்து தின்னாகவும் போடுங்க இப்படி திக்காகவும் போடுங்க பிரச்சனை இல்லை ஒரு டாட் வச்சு அதை அப்படியே மாங்காய் பிஞ்சு மாதிரி க்ரியேட் பண்ணுறோம் ஒரு டாட் தான் வச்சு அதை அப்படியே மாங்காய் பிஞ்சு மாதிரி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரமாகவும் ஒர்க்கு முடியும் பார்க்கவும் அழகாக இருக்கும் ஓகேங்களா அழகாக இருக்கு பாருங்கள் எயித் ஒன் வந்து நம்ம ஒர்க்கை வந்து ஜூமில் காட்டுறதுனால அது ஃபின்சிங் வந்து எப்படி தெரியுதுன்னு தெரில பட் பேப்பரில் சூப்பராகவே இருக்குது பெரிய ஹம்ஸு அந்த வளைவே பெருசாக போட்டுக்கிறோம் அதோடய சென்டரில் தான் போடுறோம் ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் செகண்ட் போட்டதும் சென்டரில் வர்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதை வந்து ஃபில் பண்ணிக்கிறோம் கேப் இருக்க இடத்தெல்லாம் ஃபில் பண்ணிக்கிறோம் பார்க்கவே நீட்டாக சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம் குட்டி குட்டி பார்டர் வந்து எல்லா இடத்துலையும் பெருசாகவே போட்டுகிட்ருக்க முடியாது ஒன்று பெருசாக போட்டால் ஒன்று குட்டியாக போட்டு இல்லைன்னா ஃபில்லிங் வந்து ஹேண்டில் வந்து உள்ளங்கையில் ஃபில்லிங் பண்ணும்போது இதுக்கு யூஸ் ஆகும் அதனால தான் இதெல்லாம் ஒன்று வச்சு எப்படி நம்ம டிசைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நைன்த்தோன்னா வந்து இது ஹார்டின் மாடலுக்காக போட்டுட்ருக்கேன் கையை எடுக்காமல் ஒரு கேவு மாதிரி வரைஞ்சிட்டே இருக்கும் மேலே எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி அந்த டிசைனை ஒட்டின மாதிரியே கீழேயும் அப்படியே வளைவளைவாக வரைஞ்சிட்டு வருவோம் இந்த டிக் பண்ணால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைன்னா ஹம்சையே பெருசாக வந்து கிராஸாக போட்டால் எப்படி இருக்கும் அந்த டிசைனில் இருக்கும் இதையும் ஃபில் ப சைட்லலாம் ஃபில் பண்ணி முடித்தோன்னா பார்க்க நீட்டாக இருக்கும் சென்டர்லையும் நான் ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன் கேப்பு இருக்கிறதும் ஒரு மாடல் தான் ஜாயின் பண்ணி விடுறதும் ஒரு மாடல் தான் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள் அதெல்லாம் வந்து தின்னா மெஹந்தியில் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் நான் ஜூமில் காட்டுறதுனால பெருசாக தெரியுது அதுவும் இல்லாமல் உங்கள்கிட்ட சொன்னேன் மெஹந்தி வந்து தீடுற ஸ்டேஜில் இருக்குது அதனால் டிசைன்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு தான் வரும் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக மிகந்து யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணதை யூஸ் பண்ணதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் டென்த்து நான் வந்து சும்மா ஒரு மேலே ஒரு லைன் கீழே ஒரு குட்டி லைன் இந்த மாதிரி மட்டும் போட்டு அந்த பார்டரை வந்து போல்ட் பண்ணிக்கலாம் போல்டு பண்ணும்போது தான் அந்த டிசைன் உள்ளே இருக்க டிசைனை எடுத்து கொடுக்கும் நீங்கள் மறக்காமல் இப்படி போல்ட் பண்ணுறதை விட ரெண்டு லைன் போட்டு போட்டீங்கன்னா பர்ஃபெக்ட் வந்து நீட்டாக ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் லெவல்த்து ஒன்று வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன் அந்த லைனுக்குள்ளே வந்து ஒரு டாட் வச்சு அதை மாங்காய் பிஞ்சு அப்படியே க்ரியேட் பண்ணிக்கிறோம் ஒரு ஸ்பைரல் மாதிரி சுற்றி விட்டுக்கிறோம் டாட் வச்சு அதை இழுத்து ஒரு ஸ்பைரல் அவ்வளோதான் அந்த ஸ்பைரல் வந்து அந்த மாங்காய் பிஞ்சில் படாத அளவுக்கு போடுங்க கொஞ்சம் இழுத்து போட்டோன்னா கண்டிப்பாக படாது ஓகேங்களா ஒரு டாட் வச்சு அதை இழுத்து எனக்கு மெஹந்தி வரவே மாட்டேங்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் இந்த மாதிரி இதெல்லாம் எங்கே போடலான்னா ஃபுல்லாக டிசைன் முடிச்சிட்டோம் கீழே ஹம்ஸ் போட்டுட்டு கீழே போடலாம் டுவெல்த்து டிசைன் வந்து கொஞ்சம் பெரிய பாடராகவே பார்ப்போம் ஏன்னா இந்த டிசைன்னா நம்ம சொல்லலை ஆனால் இது வந்து குட்டியாக போடுறதை விட இந்த அளவுக்கு போடுறது தான் பார்க்க அழகாக இருக்கும் லைன் ரெண்டு லைன் போட்டுக்கோங்க லைன் வந்து எவ்வளோ இன்ச்சில் போட்டிருக்குன்னு பாருங்கள் சுற்றி வந்து ரொம்ப தின்னான லைன்ஸாக நெருக்கி நெருக்கி கொடுங்க ரொம்ப கேப் இல்லாமல் நெருக்கி நெருக்கி கொடுங்க இந்த டிசைன் பார்க்க சூப்பராக இருக்கும் எனக்கு மெஹந்தி வரவும் மாட்டுது ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு கேப் இட்டு கேப் விட்டு தான் வந்துச்சு கரெக்டாகவே வரலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதனால தான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் வீடியோ எடுக்கவே டைம் இல்லை ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் இந்த டைமில் எடுத்து வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அதை இன்றைக்கி இன்னைக்கு கிளாஸுக்கு அப்லோட் பண்ணணுமே ஏன்னா மழை இங்கே சரியான மழை சுச்சுவேஷன் எல்லாமே ப்ராப்பராக வந்து முடி இதை விட பெரிய விஷயம் ஹெல்த்து ஹெல்த்து சரியாக இருந்தால் தான் பண்ண முடியும் வீட்டில் ஹஸ்பண்ட்க்கு உடம்பு சரியில்லை மழை அது இதுன்ட்டு எல்லாத்தோடையும் மேனேஜ் பண்ணி பார்க்குறது ரொம்பவே ஒரு சிரமமான விஷயமா இருக்குது இருந்தாலும் எடுத்ததை நம்ம பாதியிலே விட்டுறக்கூடாது கண்டிப்பாக வந்து முடிச்சிடணும் அப்படிங்கிறதுனால தான் சரி சிரமம் பார்க்காம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு உக்காந்துருக்கேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் நீட்டாக போடுங்க ஏன்னா நீங்கள் வந்து பொறுமையாகவே ஒர்க் பண்ணுங்கள் ஒன்றும் அவசரம் கிடையாது ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்கும் நான் இன்றைக்கி வீடியோ போடலன்னா ஏன் போடலை ஏன் போடலைன்னு எதிர்பார்க்குறாங்க அதுக்காக தான் சரி ஓகே வீடியோ வந்து நம்ம கொடுத்துடலாம் நீட்டாகவே ஒர்க் பண்ணுங்கள் லைன்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க எனக்கே க்ராஸாக தான் வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி போடாமல் ஸ்ட்ரைட்டாக போடுங்க இது ஃபுல்லாக மெல்லிஸான லைன் போட்டுட்டு இப்போ ஸ்பைரல் வந்து ரொம்ப நல்லா பிக்காகவும் திக்காகவும் போடுறேன் பாருங்கள் இந்த டிசைன் பார்க்க அழகாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்பைரல் வந்து கீழேருந்து ரவுண்ட் பண்ணோம் செகண்ட் வந்து மேலேருந்து ரவுண்ட் பண்ணியிருக்கோம் இப்படி மாற்றி மாற்றி கொடுத்தோன்னா பார்க்க நீட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அங்கங்கே ஒரு டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன் அடுத்த டிசைன் இதுவும் வந்து பிக்காக தான் இருக்கும் ரொம்ப பெருசாக இல்லை ஓரளவுக்கு மீடியமாக வந்து இந்த டிசைன் போடலாம் லீஃப் போட்டுக்கோங்க போல் லீஃப் போட்டுட்டு சுற்றி உள்ளே வந்து ஒரு ஸ்பைரல் போட்டுக்கிறேன் போட்டுட்டு அது மேலே ஒரு லைன் கொடுத்துக்கிறேன் நான் சொன்ன மாதிரி தான் மெஹந்தி எனக்கு இன்றைக்கி மெஹந்தி செட்டே ஆகலை அதனால தான் சரி ஓகே வர்றதில் டிசைன் பண்ணி விடுவோம் அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருக்கேன் இதே டிசைனை திரும்ப திரும்ப ஃபுல்லாக வந்து போடுங்க லீஃப் போட்டுட்டு ஸ்பைரல் கொடுத்துட்டு மேலே ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் மாதிரி கவ் கவாக கொடுக்க போகிறோம் இதை வந்து அவுட்டிங்கில் ஃபில்லிங் கொடுத்துக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் சூப்பராக ஒர்க் பண்ணுறீங்க எல்லாம் செம்மையாக ஒர்க் பண்ணுறீங்க பெஸ்ட் ஆஃப் லக் ஆரியில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டதுனால தான் நான் மெகந்த கிளாஸே எடுத்தேன் ஆனால் இவ்வளோ பேருக்கு ஆர்வம் இருக்கும் இவ்வளோ பேர் இவ்வளோ அழகாக ட்ரை பண்ணுவீங்க இவ்வளோ தூரம் செய்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை செம்மையாக ஒர்க் பண்ணுறீங்க இதே கான்ஃபிடென்ட்டோடு ஒர்க் பண்ணுங்க எல்லா விஷயத்தையும் கற்று வச்சுக்கிறது தப்பே கிடையாது ஓகேங்களா ஃபோர்த்து வந்து லைன்ஸாக இருக்கேன் கிட்ட கிட்ட லைன்ஸாக போட்டுட்ருக்கேன் அதே மாதிரி போடுங்க இந்த டிசைனும் பார்க்க சூப்பராக இருக்கும் இது வந்து நல்லா பெரிய பார்டராகவே போடலாம் கிட்டத்தட்ட ஒரு டூ இன்ச்சுக்கு கூட போடலாம் இந்த டிசைன் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஒரு ஹாஃப் இன்ச்சு கேப்பில் வந்து ஒரு லைன் போடுறேன் சென்ட்ரா நேராக வந்து ஒரு லைன் போடுறேன் இதுக்கு மேலே வந்து ஒரு கவ் மாதிரி வரைஞ்சிடுறேன் பாருங்கள் அதை ஃபில் பண்ணுறேன் ஒரு வளைவாக வரைஞ்சி அதை ஃபில் பண்ணுறேன் ரொம்ப ஈஸியான டிசைன் பார்க்க அழகாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் உங்களோட இதுக்கு ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்